உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் முந்தைய காணொலியில் பார்த்தது நிலையறிக்கை. முழுமை பெறாத பதிவீடுகளிலிருந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியக்கூடிய அறிக்கைகளை பார்த்தோம். அதற்கான பயிற்சி கணக்குகளையும் பார்த்தோம். தற்போது நிலையறிக்கை. நிலையறிக்கை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நிலையறிக்கை என்பது இருப்பு நிலை குறிப்பை போன்றே தோற்றமளிக்கும். பொறுப்புகள் சொத்துகள் அனைத்தும் இருக்கும். எதுக்காக நிலையறிக்கையை நாம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனத்தின் முதலை கண்டறிவதற்காக நாம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதனுடைய வேறுபாட்டை தான் இப்ப பார்க்க போறோம். நிலையறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சோ நிலையறிக்கை வியாபாரத்தின் முதலை கண்டறிய பயன்படுகிறது. ஆனா இருப்பு நிலை குறிப்பு நிதி நிலையை கண்டறிய பயன்படுகிறது. நிதி நிலைனா என்ன? ஒரு நிறுவனத்தின் நிதி தன்மை, நிதி நிலை, அதை கண்டறிய பயன்படுது. சோ நிலையறிக்கை முதலை கண்டறிய பயன்படுகிறது. அது தொடக்க முதலா இருக்கலாம் அல்லது இறுதி முதலா இருக்கலாம். ஆனா இருப்பு நிலை குறிப்பு என்பது நிதிநிலையை கண்டறிய பயன்படுது சொல்றாங்க. சோ அடுத்து வந்து இரட்டை பதிவு முறையை இல்லாத சூழல்ல நிலையறிக்கை தயாரிக்கப்படுது. இரட்டை பதிவு முறை பின்பற்றாத சூழல்ல நிலையறிக்கை தயாரிக்கப்படுது. ஆனால் இருப்பு நிலை குறிப்பு என்பது இரட்டை பதிவு முறை பராமரிக்கப்படும் போது மட்டும்தான் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ அடுத்து நிலையறிக்கை முறை முழுமையான பேரிட்டு கணக்குகளை அடிப்படையாக கொண்டது அல்ல. சோ பேரிட்டு கணக்குகளில் ஏதோ இருப்புகள் முடிந்த இடங்களில் உள்ள இருப்புகளை மட்டும் கொண்டு, அது தொடர்பான ஆவணங்களில் இருந்து மட்டும், அதாவது இருக்கக்கூடிய ஆவணங்களில் இருந்து மட்டும், அது வரை சில இருப்புகள் மதிப்பீடுகளில் இருந்து மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இருப்பு நிலை குறிப்பு என்பது முழுமையாக பேரிட்டு கணக்குகளில் அடிப்படையிலேயே தயாரிக்கப்படுகிறது. பேரேட்டு கணக்கு செஞ்சாதான் இருப்பு நிலை குறிப்பு செய்ய முடியும். பேரேட்டு கணக்கு இருந்தால்தான் இருப்பாய்வு தயாரிக்க முடியும். இருப்பாய்வில் இருந்து நாம இறுதி கணக்குகளை கொண்டு வர முடியும். இறுதி கணக்குகள்ல வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு நம்ம செய்ய முடியும் சொல்றாங்க. சோ அடுத்து நம்பகத்தன்மையை பொறுத்த வரைக்கும், நிலையறிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்பகத்தன்மை உடையது அல்ல. அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இரட்டை பதிவு முறையில் தயாரிக்கப்படுறதுனால இருப்பு நிலை குறிப்பு மிக்க நம்பகத்தன்மை உடையது, மிகுந்த நம்பகத்தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. அடுத்து விடுபட்ட விவரங்கள் ஏடுகளில் முழுமையாக பராமரிக்கப்படாததால், விடுபட்ட விவரங்களை நிலையறிக்கை முறையில் கண்டுபிடிப்பது கடினம். ஆனால் இருப்பு நிலை குறிப்பில் இரண்டு நடவடிக்கைகளும் இரண்டு தன்மைகளும் பதியப்படுவதால் எளிதாக கண்டறியலாம். விடுபட்ட தகவல்களை எளிதாக கண்டறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான வினாவும் கூட. நிலையறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சோ இப்ப நம்ம பாக்குறது நிலையறிக்கையோட மாதிரி படிவம். டேஷ் ஏடுகளில் டேஷ் நாளைய இருப்பு நிலை குறிப்பும் நம்ம எழுதுவோம். இங்க என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, டேஷ் ஏடுகளில் டேஷ் நாளைய நிலை அறிக்கை. சோ பொறுப்புகள் வர வேண்டியது பற்பல கடனீந்தோர், செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல்வரை பெற்று, இதுதான் நமக்கு வந்திருக்கும். அடுத்து சொத்துக்கள் பக்கம் கை ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவுகள் மற்றும் நிலை சொத்துக்கள். நிலை சொத்துக்கள்ல கட்டிடம், இயந்திரம், சரியா வளாகம், இது மாதிரி நிலை சொத்துகள் வரலாம். நிலை சொத்துகளோ அல்லது நடப்பு சொத்துகளோ இதுல வரலாம். சோ இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டு தொகை தான், சொத்துக்கள் பக்கம் அதிகமா இருந்து பொறுப்புகள் பக்கம் குறைவா இருக்கும் பொழுது அந்த எஞ்சிய தொகை, இருப்பு கட்டும் தொகையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதல் சொல்றோம். அதை என்ன சொல்றோம்? முதல் சொல்றோம். இந்த முதல் எந்த நாளைய பொறுத்து இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/4/2020 அன்னைக்கு ஒரு நிறுவனம் தொடங்குற அன்னைக்கு அல்லது ஒரு கணக்காண்டு தொடங்குற அன்னைக்கு இந்த முதலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது பேர் தொடக்க முதல்னு அர்த்தம். ஒரு கணக்காண்டு முடியும் பொழுது, அதாவது மார்ச் 31 அன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அல்லது டிசம்பர் 31 நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த தேதியை பொறுத்து இது தொடக்க முதலா இறுதி முதலான்னு முடிவு பண்ணிக்கணும். ஸோ இங்க நம்ம காமனா கொடுத்துருக்கோம் முதல்னு, அது தொடக்க முதலா இறுதி முதலாங்கிறது தேதியை பொறுத்து இருக்கு. தேதி வந்து 1/4, அதாவது ஏப்ரல் மாசமோ அல்லது ஒரு நிறுவனம் தொடங்கும் பொழுதோ நாம இந்த நிலையறிக்கையை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது பேர் தொடக்க முதல். ஒரு கணக்காண்டு முடியும் பொழுது, அது கணக்கிலே கொடுத்துருப்பாங்க, கணக்காண்டு முடியும் பொழுது, கணக்காண்டுங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏப்ரல் 1 தேதியிலிருந்து மார்ச் 31 தேதி வரைக்கும்,
ஸோ மார்ச் 31ஆம் தேதி நம்ம கண்டுபிடிக்கிறது இறுதி முதல்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த நிலை அறிக்கையை கண்டிப்பா நீங்க நோட்ல பதிவு பண்ணிக்கணும். ஸோ அது சம்பந்தமா நிலை அறிக்கை எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ஒரு சம்மு ஒன்று அவங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்மு தான். டேவிட் முறையான கணக்கீடுகளை பராமரித்து வருகிறார், அவருடைய ஏடுகளை தரப்பட்டுள்ள விவரங்கள் பின்வருமாறு. ஸோ ரொக்கம் கொடுத்துருக்காங்க, சரக்கு இருப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க, தொடக்க இருப்பும் கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பும் கொடுத்துருக்காங்க. 1/4/2018 உள்ள தொடக்க இருப்பு, அடுத்து 31/3/2019 அன்று உடைய இறுதி இருப்பு. அப்ப 1/4/2018 தொடக்க இருப்புன்னு சொல்றோம், 31/3/2019 இறுதி இருப்புன்னு சொல்றோம். ஸோ ரொக்கம் கொடுத்துருக்காங்க, தொடக்க இருப்பும் கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. சரக்கு இருப்பு, பற்பல கடனாளிகள், பற்பல கடனிந்தோர், கடன், வணிக வளாகம், அறைகளன், சரிங்களா, கொடுத்துருக்காங்க. அடுத்து கூடுதல் தகவலா சில தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அவ்வாண்டில் அவர் கூடுதல் முதலாக ₹45,000 கொண்டு வந்தார். சரிங்களா, கூடுதல் முதலாக ₹45,000 கொண்டு வந்திருக்காரு. தன்னுடைய வியாபாரத்திலிருந்து சொந்த பயனுக்காக ₹2,500 நல்ல கவனிங்க ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். ஸோ நம்ம கணக்கு கொடுத்துருக்கு ஓராண்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் அவர் எடுத்திருக்கிறது பாருங்க, தன்னுடைய வியாபாரத்திலிருந்து சொந்த பயனுக்காக ₹2,500 ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கொண்டார். மேற்கண்ட விவரங்களை கொண்டு லாப நட்ட அறிக்கையை தயார் செய்க. ஸோ லாப நட்ட அறிக்கைன்னா நம்ம ஏற்கனவே 5 சம்மு பார்த்துட்டோம். ஒரு சம்மு உங்களுக்கு நான் போட சொல்லியிருந்தேன், புக்கில் இருக்க சம்ம போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். ஸோ இறுதி முதலிருந்து தொடக்கம் முதல் இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், லாபம் அல்லது நட்டம் கண்டறிய முடியும், லாப நட்ட அறிக்கையை தயாரிக்க முடியும் சொல்கிறோம். ஸோ அப்போ இறுதி முதல் ஃபஸ்ட்டு தொடக்கம் முதல் கண்டுபிடிக்க. ஸோ அப்போ தொடக்க இருப்புகளை மட்டும் கொண்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தொடக்க முதல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாரு, ரொக்கம் தொடக்க முதல்ல இருக்கு, தொடக்க இருப்புல இருக்கு ₹43,000. ஸோ அது மாதிரி சரக்கிருப்பு ₹120,000, பற்பல கடனாளிகள் ₹84,000, வணிக வளாகம் ₹2,50,000, அறைகளும் ₹33,000. ஸோ மொத்த டோட்டல் ₹530,000. நல்லா பாருங்க, மேலே பேர் எழுதிட்டோம், டேவிட் என்பவரின் ஏடுகளிலிருந்து 2018 ஏப்ரல் 1 அன்றைய அல்லது நாளைய நிலை அறிக்கை. சரிங்களா, நம்ம தெரியணுங்கிறதுக்காக நம்ம தொடக்க முதல் கணக்கிடுறது எழுதிக்கலாம். இந்த தேதி வச்சு நம்ம சொல்லிடலாம், 1/4/2018 அப்படிங்கிறப்ப நம்ம தொடக்கம் முதல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்த பொறுப்புகள் பக்கம் பற்பல கடனில் 1,05,000, கடன் 25,000. ஸோ வேற ஒன்றும் பொறுப்புகள் இதுல இல்ல, கடனும் பற்பல கடனில் மட்டும்தான் கணக்குல இருக்கு, அதனால அது ரெண்டு மட்டும் எழுதிட்டோம். ஸோ இப்ப சொத்துக்கள் பக்கம் கூட்டும்போது 530,000. ஸோ அதே பொறுப்புகள் பக்கமும் கூட்டும்போது 530,000 வரணும். ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய இருப்பு கட்டும் தொகை எவ்வளவு சார் அப்படின்னா 400,000, அதுதான் தொடக்க முதல், அதுதான் தொடக்க முதல். சரிங்களா, ஸோ அடுத்து இறுதி இருப்பை வச்சு இறுதி முதல் கண்டுபிடிக்க போறோம். நல்லா டேட்டு பாருங்க, 2019 மார்ச் 31ஆம் நாளையே நிலை அறிக்கை. ஸோ 31 மார்ச் 31, ஸோ ரொக்கம் 29,000, சரக்கிருப்பு 130,000, பற்பல கடனாளிகள் 110,000, வணிக வளாகம் 250,000, அறைகளை 45,000. ஸோ அது மாதிரி பொறுப்புகள் பக்கம் பற்பல கடனீந்தோர் 102,000, கடன் 20,000. சரிங்களா, இப்போ சொத்துக்கள் பக்கம் டோட்டல் பண்ணிடுறோம், 564,000 வருது. சரிங்களா, அதே மாதிரி பொறுப்புகள் பக்கம் 564,000 வரணும். ஸோ டோட்டல் பண்ணும்போது இருப்பு கட்டும் தொகை எவ்வளோ சார் வருது அப்படின்னா 442,000 வருது. ஸோ இந்த முதல் இதை தான் என்ன சொல்கிறோம், இறுதி முதல்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறாங்க, இறுதி முதல். சரிங்களா, இப்போ தொடக்க முதலும் இறுதி முதலும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்சோன்னா அடுத்து என்ன செய்யலாம், லாபம் அல்லது நட்டம் நம்ம கண்டறிய முடியும், லாபம் அல்லது நட்டம் கண்டறிய முடியும். ஸோ அப்போ லாப நட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான அறிக்கை. ஸோ 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை. ஸோ நம்ம வழக்கம் போல இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த இறுதி முதல் 442,000 கூட்டுக அவ்வாண்டின் எடுப்புகள், அவ்வாண்டின் எடுப்புகள் அங்க என்ன சொல்லியிருக்காங்க கணக்குல, மாதந்தோறும் ₹2,500. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம், 12 மாதம். ஸோ 12×2,500 மொத்தம் 30,000. சரிங்களா, இந்த 30,000 எப்படி வந்துச்சு நல்லா கவனிங்க, ஏன்னா அங்கே சொல்லும்போது அங்கே சொல்லியிருக்கும் போது சொந்த பயனுக்காக ₹2,500 மாதந்தோறும் எடுத்துக்கொண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 12 போட்டு பிரிச்சிருக்கோம். இது சொன்னால் மட்டும்தான் நம்ம பிரிக்க போகிறோம், எல்லா கணக்கும் இப்படி வரப்போறது இல்லை. சரிங்களா, அவங்க எல்லா கணக்கும் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க எடுப்புகள்னு, இந்த கணக்கில் மாதந்தோறும் கொடுத்துக்கனால நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, ஸோ எல்லாம் கூட்டியாச்சு, கூட்டினா ரெண்டையும் கூட்டும்போது 472,000 வருது. கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல், கணக்கிலே கொடுத்துருக்காங்க கூடுதல் முதல் ₹45,000. ஸோ கழிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடிய சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 427,000 கழிக்க நாம கண்டுபிடிச்ச தொடக்க முதல்.
ஸோ இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சோம், எதுக்காக கண்டுபிடிச்சோம் தெரியுதா? ஸோ அந்த தொடக்கம் முதல் 4,00,000 ஸோ கழிக்கிறோம், கழிச்சா 27,000 ரூபாய் லாபம், 27,000 ரூபாய் லாபம், சரிங்களா? இந்த கணக்கு இந்த மாதிரியான கணக்குகள். ஸோ நிலை அறிக்கை முறையில் நாம லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்கிறது, நிலை அறிக்கை முறையில லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து இருக்கக்கூடியது இதே மாதிரியான சம்மு தான், பயிற்சி சம்மு. நீங்க பயிற்சி சம்ம கூட நீங்களே செய்யலாம். வீடுகளில் இருக்கும்போது நிலை அறிக்கை தயாரிக்க சொல்லியிருக்காங்க, நிலை அறிக்கை நானும் தயாரிச்சிருக்கேன், சரிங்களா? நிலை அறிக்கை அதோடைய ஆன்சர் நான் கொடுத்துட்டேன், இருக்கு. அறைகளின் 80,000 ரூபாய், நிலம் கட்டிடம் 3,00,000், பற்பல கடனாளிகள் 3,20,000, கை ரொக்கம் 20,000, கிருவசூரிய மாற்றுச்சீட்டு 60,000, சரக்கு இருக்கு, சொத்துக்கள் பக்கம் எழுதியாச்சு அப்படியே. அதே பக்கம் பொறுப்புகள் பக்கம் கடனீந்தோ செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க கணக்குலயே, கடனீந்தோ செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதிட்டோம், மீதி இருக்கக்கூடிய தொகையை என்ன எழுதுறோம், முதல்னு எழுதுறோம். ஸோ இங்க வந்து நம்ம இறுதி முதல் மூலம் தாராளமாக போடலாம், இறுதி முதல் இருப்பு கட்டும் தொகை 2,80,000 ரூபாய், 2,80,000 ரூபாய்னு கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ அடுத்தவும் அதே பயிற்சி சம்மு. அது மாதிரி இதுல இந்த கணக்குல பொறுத்த வரைக்கும் என்ன சார் அப்படின்னா, தொடக்கம் முதல் அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் பாருங்களா, 2018 April 1 அன்று சுபா தன்னுடைய தொழிலை ₹1,20,000 முதலாம் தொடங்கினார். அவர் முறையான கணக்கீடுகளை பராமரிக்கவில்லை. 2019 March 31 அன்று அவருடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட விவரங்கள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப என்ன சார், தொடக்கம் முதல் அன்னைக்கு 1,20,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, முதல் தொடங்குறாரு, அதனால தொடக்கம் முதல் வந்துச்சு. இறுதி முதலுக்கு மட்டும் நமக்கு விவரம் கொடுத்துருக்காங்க. அப்ப இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டு லாப நட்ட அறிக்கை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இறுதி முதல் கண்டுபிடிக்கிறோம், சுபா என்பவரின் March 2019 March 31 நாளைய நிலை அறிக்கை. ஸோ சொத்துக்கள் பக்கம் வர்றது எல்லாத்தையும் எழுதிட்டோம், பொறுப்புகள் பக்கம் வர்றது எழுதிட்டோம், கடன் நிதி செலுத்தக்கூடிய மாற்றச்சிட்டு மட்டும்தான் இருக்கு, ரெண்டையும் பேலன்ஸ் பண்றோம். ஸோ முதல் வந்து இருப்பு கட்டும் தொகை 4,20,000, ஸோ அதுதான் இறுதி முதல், அதுதான் இறுதி முதல். இப்போ தொடக்க முதல் ஏற்கனவே கணக்குல கொடுத்துட்டாங்க, இப்போ இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன சார் செய்யணும் அப்படின்னா, லாப நட்ட அறிக்கை செய்யணும், லாப நட்ட அறிக்கை. ஸோ இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சது 4,20,000 ரூபாய், கூட்டுக்கை எடுப்புகள் 30,000 ரூபாய், கழிக்க கூடுதல் முதல் 40,000 ரூபாய், கழிச்சது போக சரி கட்டப்பட்ட இறுதி முதல் 4,10,000 ரூபாய், கழிக்க தொடக்கம் முதல் 1,20,000 ரூபாய், ஸோ லாபம் 2,90,000 ரூபாய், 2,90,000 ரூபாய். ஸோ இந்த சம் எல்லாமே நீங்க உங்க நோட்ல பதிவு பண்ணணும், நோட்ல பதிவு பண்ணணும். ஸோ இந்த பக்கம் இந்த கணக்குகள் எல்லாமே பொறுப்புகள் சொத்துக்கள் பக்கம் எல்லாமே இரண்டு பக்கத்தில் வர வேண்டும், ஒரே பக்கத்தில் கோடு போட்டு சின்னதாக எழுதிடக்கூடாது, சரி ரெண்டு பக்கத்தில் இருக்கணும். இந்த நிலைய இந்த லாப நட்ட அறிக்கை சரியா சொத்துக்கள் பக்கம் எழுத வேண்டும், சொத்துக்கள் பக்கம் எழுத, சொத்துக்கள் பக்கம் கீழே டைட்டிலோட எழுதணும், சரிங்களா? கரெக்டாக எழுதுங்க. ஸோ அடுத்த கணக்கு அதே மாடல் தான், ஏற்கனவே நம்ம பார்த்த மாடல் தான், ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் செய்யுங்க, நான் ஆனால் செஞ்சுருக்கேன் இங்கேயும், நீங்களா செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது சரியாங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்த்துக்கோங்க. தொடக்க முதல் கண்டுபிடிச்சிருக்கோம், இறுதி முதல் கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்த லாப நட்ட அறிக்கை. அடுத்து ஒரு கணக்கு இருக்கு, நல்லா கவனிங்க, இது உங்களுடைய பயிற்சி சாமில் இருக்கு, சரிங்களா? வங்கி ரொக்கம் 5,000 பற்றுன்னு கொடுத்துருக்காங்க, அது மாதிரி 60,000 வரவுன்னு கொடுத்துருக்காங்க, தொடக்க இருப்புல பற்றுனும் இதுல வரவுன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, நம்ம கணக்கீடுகள் தயாரிக்கும் பொழுது நம்ம இருப்பாய்வு தயாரிக்கும் போதே நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அனாமத்து கணக்கு, கடன் கணக்கு, சரிங்களா? இதெல்லாம் வரும்போது பற்று பக்கம் இருந்தால் சொத்துக்கள் பக்கமும், வரவு பக்கம் இருந்தால் பொறுப்புகள் பக்கமும் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன், படிச்சிருப்போம் ஏற்கனவே நம்ம 11th. ஸோ இது அதுதான் இங்கே ஃபாலோ பண்றோம். இப்போ வங்கி இருப்பு பற்றுன்னு இருந்துச்சுன்னா அது சொத்துக்கள் பக்கம் வர வேண்டும், சரிங்களா? வங்கி இருப்பு வரவுன்னு இருந்துச்சுன்னா அது பொறுப்புகள் பக்கம் வர வேண்டும், அது பொறுப்புகள் பக்கம் வரும்பொழுது வங்கின்னு வராது, வங்கி ரொக்கம்னு வராது, வங்கி மேல்வரை பற்று என்று எழுத வேண்டும், வங்கி மேல்வரை பற்றுன்னு எழுதணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆனந்த கணக்கீடுகள்ல வங்கி ரொக்கம் வந்து பற்றுன்னு இருந்தா அது சொத்துக்கள் பக்கமும், வரவுன்னு இருந்துச்சுன்னா வங்கி ரொக்கம் வந்து வரவுன்னு இருந்துச்சு, வரவு இருப்பா காமிச்சிச்சு அப்படின்னா அது வங்கி மேல்வரை பற்றுன்னு பொறுப்புகள் பக்கமும் எழுதணும், பொறுப்புகள் பக்கமும் எழுதணும். இந்த கணக்கை நீங்க ஹோம்வொர்க்கா வீட்டுல செய்ய போறீங்க, சரிங்களா? ஸோ கண்டுபிடிச்சு லாபம் அல்லது நட்டம் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க, சரிங்களா? ஸோ அதே இது மட்டும் இல்லை, இப்போ முழுமை பெறாத பதிவேடுகள் இருந்து இறுதி கணக்குகளை தயாரிக்கும், இறுதி கணக்குகளை தயாரிக்கிறோம். இறுதி கணக்குகள்னா எப்படி சார், முழுமை பெறாத பதிவேடுகளை இறுதி கணக்குகளை தயாரிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்போ எப்படி சார் தயாரிக்க முடியுது? தயாரிக்கலாம், ஒரு சில சரிக்கட்டுதல்களுக்கு பின்னாடி, ஒரு சில கணக்குகள் தயாரிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா இறுதி கணக்குகள் தயாரிக்கலாம்.
ஆனா இந்த இறுதி கணக்குகள் உண்மையானதா இருக்காது சார். ஆமா உண்மையானதா இருக்காது, ஆனா சிறு சிறு நிறுவனங்களுக்கு இது ஏற்றதா இருக்குன்னு சொல்றாங்க. சிறு சிறு நிறுவனங்களுக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்றாங்க. சோ வருமானங்கள், செலவுகள், சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் சோ முழுமையா இருக்காது. இருந்தாலும் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு கொஞ்சம் தயாரிக்கிறது கடினம். ஆனால் தரப்பட்டக்கூடிய தர இருக்கக்கூடிய தகவலை கொண்டு விடுபட்ட தகவலை கண்டுபிடித்த பிறகு இறுதி கணக்குகளை தயாரிக்க முடியும், இறுதி கணக்குகளை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, இறுதி கணக்குகளை எப்படி தயாரிக்கும்? ஃபர்ஸ்ட் தொடக்கம் முதல் தொடக்க நிலை அறிக்கை தயாரிச்சதுக்கப்புறம் தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை விடுபட்ட தகவல்கள் ஏதாவது இருந்தாலும் அதை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருவேளை ரொக்க கொள்முதல் விடுபட்டிருக்கலாம் அல்லது ரொக்க விற்பனை விடுபட்டிருக்கலாம். ஸோ அதை தயாரிக்கிறதுக்கான கணக்குகள் என்ன கணக்கு தயாரிப்போம்? மொத்த கடனாளிகள் கணக்கு அல்லது மொத்த கடனீந்தோர் கணக்கு. ஸோ இதை தயாரிக்கிறது மூலம் கடன் விற்பனை அல்லது கடன் கொள்முதலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு மற்றும் செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்குகளை தயாரிக்கிறது மூலமா இதை யாருக்கு பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டா என்ன, நமக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து வந்திருக்கான்னு பாக்குறது. செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டா நாம கொடுக்க வேண்டிய பணம் யாருக்காவது கொடுத்துட்டோமா அல்லது பெண்டிங்ல இருக்கான்னு பாக்குறது. ஸோ அந்த கணக்குகளும் தயாரிக்கணும். இதை தயாரிச்சிட்டோம் அப்படின்னாலுமே வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. தயாரிக்க முடியும்னு சொல்றாங்க. அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மொத்த கடனாளிகள் கணக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மொத்த கடனாளிகள் கணக்கு. மொத்த கடனாளிகளுக்கு பாருங்க, பற்று பக்கம் வரவு பக்கம் நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோம். பற்று பக்கம் வரவு பக்கம் ரெண்டாவது, அதனாலதான் மேல பா வான் போட்டிருக்கோம். சரிங்களா, இருப்பு கீழ் கொணரப்பட்டது. பற்று பக்கம் பாருங்க, தொடக்க இருப்பு. அதாவது என்ன சொல்லப்போனா கடனாளிகளோட தொடக்க இருப்பு, கடனாளிகளோட தொடக்க இருப்பு. அது ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம். அடுத்து விற்பனை, கடன் விற்பனை இருந்தா நம்ம எழுத போறோம், அப்படி இல்லைன்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்து வங்கி காசுகளை மறுக்கப்பட்டது எழுத போறோம். அடுத்து பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டு மறுக்கப்பட்டதை எழுத போறோம். அடுத்த பக்கம் வரவு பக்கம் பார்க்கும்போது ரொக்கம் பெற்றது, ரொக்கம் பெற்றது, அதாவது கடனாளிகளிடமிருந்து ரொக்கம் பெற்றது. ஸோ அல்லது காசோலைகள் பெற்றது, வங்கியில நேரடியாக செலுத்திருக்கலாம். ஸோ அப்போ காசோலைகள் பெற்றது. அடுத்து நாம் அளித்த தள்ளுபடி, அடுத்து விற்பனை திருப்பம், அடுத்து வாராக்கடன். கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க, அவங்க கொடுக்காம போயிருப்பாங்க. ஸோ அப்போ வாராக்கடன் டெப்ஸ். ஸோ அது மாதிரி இருக்கலாம். அடுத்து பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டு பெற்றது, பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டு நம்ம கடன் கொடுக்க வேண்டியவங்க அல்லது பணம் கொடுக்க வேண்டியவங்க நம்மள்டு சரக்கு வாங்கிட்டு போனவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாற்றச்சீட்டு இருந்தால் அந்த மாற்றச்சீட்டு பெற்றிருந்தோம் அப்படின்னா அது. ஸோ அடுத்து இருப்பு கீழ் இருக்கப்படுது, கடனாளிகளோட இருப்பு, இறுதி இருப்பு. மேலே பற்று பக்கம் எப்படி தொடக்க இருப்பு போட்டோமோ அது மாதிரி வரவு பக்கம், வரவு பக்கம் இறுதி இருப்பு போகணும். வரவு பக்கம் என்ன பண்ணோம், இறுதி இருப்பு செய்யணும். சரிங்களா, இது மொத்த கடனோட மாதிரி படிவம், மொத்த கடனாளிகள் கணக்கோட மாதிரி படிவம். ஸோ அடுத்து பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டோட மாதிரி படிவம், பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டோட மாதிரி படிவம். இந்த கணக்குகளை நீங்கள் நோட்டில் பதிவு பண்ணிக்கணும். நம்ம கணக்கு பார்க்கும் பொழுது இதை வரிசையா நம்ம செய்வோம், வரிசையா நாம செய்வோம். பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டோட மாதிரி படிவம், இருப்பு கீழ் கொண்டப்பட்டது பற்றப்பக்கம் எழுதுறோம். ஸோ தொடக்க இருப்பது, தொடக்க இருப்பு. அடுத்து பற்பல கடனாளிகள், அதாவது அந்த இருப்பு கட்டக்கூடிய தொகையா இருக்கலாம், இருப்பு கட்ட. வரவு பக்கம் ரொக்கம் அல்லது வங்கி பெறுவதற்குரிய மாற்றச்சீட்டுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், அல்லது பற்பல கடனாளிகளிலிருந்து பெற்றிருக்கக்கூடிய பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு, அல்லது மறுக்கப்பட்டதா இருக்கலாம். மறுக்கப்பட்டது அதாவது என்ன சார் அப்படின்னா கடனாளிகள் கொடுத்துருப்பாங்க, நாம பேங்க்ல பணம் போடுறதுக்காக கலெக்ஷனுக்காக போட்டிருப்போம், அது வந்து என்ன இல்லை பேங்க்ல பணம் இல்லாமல் மறுக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மாற்றுச்சீட்டுகளை இங்கே பதிவு பண்ணோம். அடுத்து இருப்பு கீழே இறக்கப்பட்டது இறுதி இருப்பு, பற்று பக்கம் வந்து தொடக்க இருப்பு பதிவு பண்ணோம், வரவு பக்கம் வந்து என்ன செய்யணும் இறுதி இருப்பை பதிவு பண்ணோம். ஸோ இந்த மாதிரி படிவத்தையும் நல்லா பார்த்துங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய பற்பல கடனாளிகள் அவ்வாண்டில் பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றதுங்கிறது பேலன்ஸ் தொகை, அதாவது வரவு பக்கம் கூட்டி சரிங்களா பற்று பக்கம் நம்ம சரிக்கட்டும் பொழுது இருப்பு கட்டக்கூடிய தொகையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பற்பல கடனாளிகள்னு சொல்றாங்க. அடுத்து மொத்த கடனீந்தோர் கணக்கு, எப்படி கடனாளிகள் கணக்கு பார்த்தோமோ அதே மாதிரி கடனீந்தோர் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு. ஸோ பற்று பக்கம் வரவு பக்கம் அதே மாதிரி, வரவு பக்கம் தொடக்க இருப்பு கொண்டு வரணும், வரவு பக்கம் தொடக்க கடனீந்தோருக்கு மட்டும் மறந்துடக்கூடாது. கடனீந்தோருக்கு இருப்பு கீழ் கொண்டாடப்பட்டது, தொடக்க இருப்பு எங்கிட்ட வருது வரவு பக்கம் வருது. கடனாளிகள் எங்க வந்துச்சு பற்று பக்கம் வந்துச்சு. ஸோ அப்போ மொத்த கடனீந்தோர் கணக்கில் வரவு பக்கம். ஸோ அடுத்து கொள்முதல், கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய தொகையாக கூட இருக்கலாம். அடுத்து காசோலைகள் மறுக்கப்பட்டதாக இருக்கலாம், வங்கி வங்கிங்கிறது. அடுத்து செலுத்துவதற்குரிய மாற்றச்சீட்டும் மறுக்கப்பட்டதாக இருக்கலாம். அது மாதிரி பற்று பக்கம் ரொக்கம் செலுத்தியது, ரொக்கம் செலுத்தி நாம கடன் கொடுத்தது, நாம கடன் அந்த நிறுவனம் கடன்
செலுத்தியது, அதான் ரொக்கம் செலுத்தியதுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வங்கி அதே மாதிரி காசோலை மூலமா செலுத்திருக்கலாம், அடுத்து செலுத்தூருக்குரிய மாட்டுச்சீட்டு வழியா செலுத்திருக்கலாம், அப்புறம் பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம், வழக்கம் போல இறுதி இருப்பு, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இறுதி இருப்பு எழுதணும் சரிங்களா. இதை கண்டுபிடிச்சிடறோம். இதை கண்டுபிடிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, மொத்த கடனாளிகள் கணக்குலையோ கடனீந்து கணக்குலையோ தொடக்க இருப்பு கொடுக்காம இருக்கலாம், அல்லது இறுதி இருப்பு கொடுக்காம இருக்கலாம், கடன் கொள்முதல் கொடுக்காம இருக்கலாம் சரிங்களா. இந்த இதெல்லாம் கொடுக்காம இருந்தாங்கன்னா நாம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம், நாம கண்டுபிடிக்கணும், அதாவது இருப்பு இருப்பு கட்டும் தொகையா நாம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அடுத்து செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டோட மாதிரி படிவம், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டோட மாதிரி படிவம், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது வரவு பக்கம், அது மாதிரி பற்பல கடனீந்தோர் மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டிருந்தா எழுத போறோம், அதை நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம். அடுத்து பற்று பக்கம் ரொக்கம் அல்லது வாங்கி செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு மூலயமா செலுத்தியது, நாம செலுத்தியது ஏற்கனவே செலுத்தியிருந்திருக்கலாம். அடுத்து பற்பல கடனீந்தோர் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது, நாம சீட்டு கொடுத்து அதில் பணம் இல்லாம மறுக்கப்பட்டிருந்தாலும் அந்த எழுதியிருக்காங்க. அடுத்து இறுதி இருப்பு, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் இந்த மூன்று தொகை வராம யாராவது கொடுக்காம இருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு, கடனீந்தோர் மாற்றுச்சீட்டு ஏற்கப்பட்டது, இதை கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இந்த தகவலாம் கண்டுபிடிச்சாலுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வியாபார லாபம் என்ற கணக்கு இருப்பு இருப்பு தயாரிக்கலாம். பெரும்பாலும் நம்மளுடைய கணக்குகளில் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு பெறக்கூடிய மாற்றுச்சீட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை, ஃபைவ் மார்க்ஸ் சம்ல இதெல்லாம் டூ த்ரீ மார்க்ஸ் சம்ல தான் வந்திருக்கு. செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டோ பெறக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கோ தயாரிக்கிற மாதிரி, ஆனால் மொத்த கடனாளி கணக்கும் மொத்த கடனீந்தோர் கணக்கும் நம்ம தயாரிக்கிற மாதிரி இருக்கும் ஃபைவ் மார்க்ஸ் சம்ஸில் சரிங்களா. ஒரு ஃபைவ் மார்க்ஸ் சம் நம்ம பார்க்குறோம். இதில் மொத்த விற்பனையை கண்டறியும் கொடுத்துருக்காங்க, பின்வரும் விவரங்களில் இருந்து மொத்த விற்பனையை கண்டறியவும் கொடுத்துட்டாங்க. ஜனவரி ஒன்னாம் கடனாளிகள் 130,000, கடன் வந்து ரொக்கம் பெற்றது 420,000, விற்பனை திருப்பம் 35,000, வாராக்கடன் 15,000. டிசம்பர் அன்னைக்கு கடனாளிகள் அப்போ இறுதி இருப்பு 200,000, ரொக்க விற்பனை 460,000 கொடுத்துட்டாங்க. நல்ல கவனிங்க, ரொக்க விற்பனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மொத்த கடனாளிகள் தயாரிக்கிறோம், இருப்பு கீழ் கொண்டப்பட்டது பற்று பக்கம் தொடக்க இருப்பு 130,000 போட்டாச்சு. நமக்கு கடன் விற்பனை தெரியாது, ஏன்னா ரொக்க விற்பனை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கடன் விற்பனை தெரியாது. ஸோ இப்போ அப்போ வரவு பக்கம் ரொக்கம் பெற்றது கொடுத்துருக்காங்க, அவளின் கடனாளி இருந்து ரொக்கம் பெற்றது 420,000. அடுத்து விற்பனை திருப்பம் 35,000, வாராக்கடன் 15,000. ஸோ அப்போ இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க 200,000. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறோம். நல்ல கவனிங்க, இந்த மொத்த கடனாளி கணக்கில் ரொக்க விற்பனை வரக்கூடாது. எல்லாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பற்று வரவு பக்கம் போட்டு ரொக்க விற்பனையை போட்டு கூட்டிடுவாங்க. ஸோ அப்படி கூடாது சரிங்களா. அதனால் ரொக்க விற்பனை எப்பொழுதுமே மொத்த கடனாளிகள் கணக்கில் வராது. கடன் விற்பனையை கண்டுபிடிப்பதற்காக தான், கணக்கிடுவதற்காக தான் மொத்த கடனாளிகள் கணக்கு தயாரிக்கப்படுகிறது, மொத்த கடனாளிகள் கணக்கு தயாரிக்கப்படுகிறது. ஸோ ரொக்க விற்பனையை கண்டுபிடிப்பதற்கல்ல, எதுக்காக மட்டும்தான் தயாரிக்கணும், கடன் விற்பனையை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம தயாரிக்கணும். ஸோ அப்போ கடன் விற்பனையை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ வரவு பக்கம் டோட்டல் பண்ணால் 670,000. ஸோ பற்று பக்கம் 130,000 தான் இருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய இருப்பு தொகை 540,000 கடன் விற்பனை சரிங்களா. 540,000 கடன் விற்பனை. இப்போ மொத்த விற்பனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம கணக்குல. அப்ப மொத்த விற்பனை ஈக்குவல் டு ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை. மொத்த விற்பனை நமக்கு தெரியாது, இப்போ அதான் கண்டுபிடிக்க போறோம். ரொக்க விற்பனை ஏற்கனவே கணக்குலயே கொடுத்துட்டாங்க 460,000. ஸோ அடுத்து கடன் விற்பனை நாம கண்டுபிடிச்சது 540,000. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணும்போது மொத்த விற்பனை கிடைச்சிருது, மொத்த விற்பனை கிடைச்சிருது. மறந்துடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் இந்த ரொக்க விற்பனையை மொத்த கடனாளிகள் கணக்கில் வரக்கூடாது, மொத்த கடனாளிகள் கணக்கில் வரக்கூடாது. தனியாக தான் அது ஃபார்முலா போடுறோம். மொத்த விற்பனை கொண்டு ரொக்க விற்பனை பிளஸ் கடன் விற்பனை 460,000 கூட்டுதல் 540,000. ஸோ மொத்தம் 1,000,000 மொத்த விற்பனை கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. அதே மாதிரி மொத்த கடனீந்தோர் கணக்கும் தயாரிக்கலாம். ஸோ அது மாதிரி பெருவுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு ஒரு மாடல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், நல்லா பார்த்துக்குங்க. இது எல்லாமே பயிற்சி சம்பந்தம், தெளிவா பாத்துக்கோங்க. சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். இப்போ நான்கு கணக்குலயுமே சேர்த்து செய்யற மாதிரி ஒரு சம்பளம், அதாவது மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு, பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, மொத்தம் நான்கு கணக்குமே சேர்த்து ஒரேதா செய்யலாம். இதை பொறுத்த வரைக்கும் எதுக்கு சார் அப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இது பயிற்சி சம்பளம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த பயிற்சி சம்பளம் இருக்கிறதையும் நீங்க நல்லா பார்க்கலாம், செய்யுங்க. நானும் இதுல செஞ்சிருக்கேன், இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க.
ஸோ பெறுவதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கும் மொத்த கடனாளி கணக்கும் இதில் இருக்கு. ஸோ அடுத்து செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு மொத்த கடனீந்தோர் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு இதில் கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்ததாக ஒரு ஃபைவ் மார்க்ஸ் சம்மு, இது எல்லாம் சேர்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தல் கணக்கு, அது தயாரிச்சதுக்கு அப்புறம் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, இதெல்லாம் தயாரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி செஞ்சுருக்கோங்கிறத பாருங்க. இதுவும் பயிற்சி சம்மந்தான். ஃபர்ஸ்ட் மொத்த கடனாளிகள் கணக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ரொக்கம் பெற்றது, எங்களுடைய தொடக்க இருப்பு எழுதியிருக்கோம், இறுதி இருப்பு கொடுக்கல ஏற்கனவே. ஸோ கடனாளி கணக்கில் பாருங்க, நல்லா பாருங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இறுதி இருப்பு கண்டுபிடிக்கிறோம். கடன் விற்பனை எதுவுமே கொடுத்துருக்கனால 2,90,000 எழுதிட்டோம். ஸோ அப்போ இறுதி இருப்பு மட்டும் கண்டுபிடிக்கிறோம், 80,000 ரூபாய். ஸோ அடுத்து அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேற எல்லா தகவலும் கொடுத்துருக்கிறதுனால, கணக்கில் கொடுத்துருக்கனால நம்ம மறுபடியும் என்ன செய்யறோம் அப்படின்னா கணக்கு ஏன்னா கடன் கொள்முதல் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மொத்த கடனீந்தல் கணக்கு கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னா தேவையில்லை, சரிங்களா. ஏற்கனவே தகவல் எல்லாம் கொடுத்துட்டாங்க, விடுபட்ட தகவல் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ விடுபட்ட தகவல் இது மட்டும்தான், அதை மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வியாபார கணக்கு, நாம வழக்கம் போல 11வது வகுப்புல நம்ம ஏற்கனவே கடைசியில் படத்துல பார்த்துருக்கோம், தொடக்க சரக்கு இருப்பு, கொள்முதல். கொள்முதல் வந்து ரெண்டு கொள்முதலையும் கூட்டிடணும், ரொக்க கொள்முதலையும் கடன் கொள்முதலையும் கூட்டிடுறோம், கூட்டிட்டு தான் போடுறோம். அடுத்து கூலி, நேரடி செலவுகள் எதாக இருந்தாலும் இங்கே வியாபார கணக்கில் வந்துடும், கூலி வந்திருக்கு, அதனால 70,000 போட்டோம். அப்போ வரவு பக்கம் விற்பனை, அதுலேயும் ரொக்க விற்பனை கடன் விற்பனை மறந்துடக்கூடாது, போட்டுறோம். ஒருவேளை விற்பனை திருப்பமோ அல்லது கொள்முதல் திருப்பமோ இருந்தால் கழிச்சிட்டு போடணும். விற்பனை திருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொக்கம் இது ரெண்டையும் கூட்டி, ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் கூட்டி அதுலேருந்து விற்பனை திருப்பத்தை கழிச்சு தான் அமௌண்ட் போடணும். அதே மாதிரி கொள்முதல் திருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ரொக்க கொள்முதலையும் கடன் கொள்முதலையும் கூட்டி அதுலேருந்து கொள்முதல் திருப்பத்தை கழிச்சு தான் நம்ம போடணும். ஸோ ரெண்டு வரவு பக்கம் டோட்டல் பண்ணோம், இறுதி சிறக்கு இருப்பிடத்தில் எழுதியாச்சு, டோட்டல் பண்ண 8,30,000 ரூபாய். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் தொகையை மொத்த லாபம் கொண்டு வரும், அது லாப நட்ட கணக்கு மாத்திரம் இங்கே லாப நட்ட கணக்கு போட்டிருக்கோம், 3,20,000 ரூபாய். ஸோ அது மாதிரி மறைமுக செலவுகள் எல்லாத்தையும் எடுத்து எழுதுறோம், தற்பல செலவுகள், அறைகளின் பொறுத்து தேய்மானம் 8,000 ரூபாய், அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் பண்ணும்போது 3,20,000 ரூபாய் வருது, இந்த சைடு பேலன்ஸ் பண்ணும்போது 3,20,000 ரூபாய் வரணும். அப்போ நிகர லாபம் 1,80,000 ரூபாய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மொத்த லாபம் நிகர லாபம் ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இருப்புநிலை குறிப்பு, நாம் ஏற்கனவே செஞ்ச மாடல் தான், சொத்துக்கள் பொறுப்புகள் ரெண்டு பக்கமும், ரொக்கம் இறுதி சரக்கிருப்பு பரப்பாக்கிற நாடுகள் அறைகளின் பொறுத்துகை தேய்மானத்தை கழிச்சிடறோம், மீதி 72,000 ரூபாய். அது மாதிரி முதல் 2,80,000 ரூபாய் கூட்டுக்க நிகர லாபம், கழிக்க எடுப்பு இருந்தால் கழிக்க போகிறோம், இந்த கணக்கில் இல்லைங்கிறதுனால அப்படியே நேரடியாக போட்டுறோம், 4,65,000 ரூபாய். அடுத்த பரப்பில் கடனீந்தோ ரெண்டையும் டோட்டல் பண்ணோம், பேலன்ஸ் ஷீட்டு டாலி ஆகுது, சரிங்களா. நல்லா கவனிங்க, இது ஃபைமேக்ஸ் சம்ம, நல்லா எழுதிக்கோங்க. புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. அடுத்து உங்களோட புத்தகத்தில் இருக்கிறது தான் நம்ம ஏற்கனவே கொடுத்த செயல்பாடுகள் மாதிரி இந்த செயல்பாடுகள் இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த செயல்பாடுகளில் எந்த தொகை விடுபட்டுக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், எந்த தொகை விடுபட்டுக்கோ அதை கண்டுபிடிக்கணும். இது ஒவ்வொரு கணக்கு, இது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு கணக்கு, அடுத்த லைன் ஒரு கணக்கு, அடுத்த ஒரு லைன் ஒரு கணக்கு, சரிங்களா. இப்போ எத்தனை கணக்கு இருக்கு, 5 கணக்கு இருக்கு, 5 கணக்கும் நீங்கள் நோட்டில் செஞ்சுருக்கணும், நோட்டில் செஞ்சுருங்க, சரிங்களா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.